உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ப்ளஸ் டூ முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு, ஸோ ஒரு 4500 வேலைவாய்ப்பு வந்து பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. ஸோ அதற்கான தேர்வுகள் வைக்க இருக்கிறாங்க. இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்க கடைசி தேதி வந்து ஜனவரி 4ஆம் தேதி, சரிங்களா? விண்ணப்பிக்கும் முறை வந்து 100 ரூபாய் கட்டணம் வந்து கட்ட வேண்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர், பழங்குடியினர், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் பெண்களுக்கு வந்து விண்ணப்ப கட்டணம் கிடையாது, சரிங்களா? சரி, ஓகே. அப்படி என்ன தேர்வு இது அப்படின்னு பார்க்கும்போது, மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையம், அதாவது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இல்லையா, அதன் மூலம் நடத்தக்கூடியது இந்த 4500 காலி பணியிடங்கள். மத்திய அரசின் இளநிலை உதவியாளர் பணியிடங்களுக்கு 18 வயது முதல் 27 வயதுக்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம். ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடத்திற்கு வந்து 18 வயது முதல் 27 வயதிற்குள் இருப்பவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், சரிங்களா? இப்போ ரெண்டு விதமாக சொல்லியிருக்கோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4500 காலி பணியிடங்கள் வந்து இருக்குது. இதில் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/1/2022 படி வயது வரம்பு நிர்ணயிக்கப்படும். அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வந்து 5 ஆண்டுகளும், இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 3 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகளும் வயது வரம்பில் சலுகை வழங்கப்படும். ஸோ அப்படிங்கிற விவரம் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, கணவரை பிரிந்தவர்கள், கணவரை இழந்து வாழ்பவர்கள், ஆதி திராவிட பழங்குடியினர் பிரிவினருக்கு வந்து 45 வரையிலும், இதர பிரிவுக்கு வந்து 35 வரையிலும் சலுகை வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கட்ட தேர்வு வருகிற பிப்ரவரி மார்ச் மாதங்களில் நடத்தப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு விரிவாக விடையளிக்கும் வகையிலான கேள்வியில் கொண்ட 2வது கட்ட தேர்வும் நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. 2வது கட்ட தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. பிரிலிமரி எக்ஸாமினேஷன் தான் பிப்ரவரி மார்ச்சில் நடக்கும். ஸோ அதில் வெற்றி பெற்றவருக்கு மெயின் எக்ஸாம் இருக்குது. தமிழகத்தில் முதல் கட்ட எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் பார்த்திங்கன்னா, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், வேலூர் மற்றும் திருநெல்வேலி. ஸோ எழுத்து தேர்வுக்கான விரிவான பாடத்திட்டம், உடல் தகுதி, மருத்துவ தகுதி, தட்டச்சித்திரன் தேர்வு, எழுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் போன்ற கூடுதல் விவரங்கள் வந்து இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நான் கூட அதை கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதர தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து 35 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அல்லது இந்தியில் 30 வார்த்தைகள் தட்டச்சு செய்யும் திறன் பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் தகவல். விண்ணப்பதாரர்கள் வந்து 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணத்தில் ஆன்லைன் முறையில் செலுத்த வேண்டும். அது யாராருக்கெல்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறோம். ஸோ விண்ணப்பத்தை வந்து விண்ணப்பங்களை வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அந்த இணையதளத்தின் மூலமாக ஆன்லைன் முறையில் ஜனவரி 4ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும், சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி தகவல். ஸோ 4500 காலி இடங்கள் இருக்குது. ஸோ இந்தியா முழுமைக்குமானது. இந்த காலி இடங்களை தமிழகத்தில் இருக்கக்கூடிய ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்ற உறவுகள் அனைவருமே வந்து விண்ணப்பிக்கலாம். 2 விதமான பணிகள், ஒரு பணி இளநிலை பணியாளர், மற்றொரு பணி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணியிடம், சரிங்களா? இப்படி 2 விதமான பணிகள் இருக்குது. 2 விதமான பணிகளுக்கும் ஆர்வமுள்ள உறவுகள் வந்து விண்ணப்பம் செய்து மத்திய அரசு பணியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். உறவுகளே, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.